ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய போகிற நிலத்தில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி நஞ்சை ஏறு ஓட்டுவாங்க. அந்த நஞ்சை ஏறு ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா சேறு வந்து நிறையாவும் ஆழம் வந்து அதிகமாகவும் இருக்க மாதிரி பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை போடுவாங்க. அப்படி இயற்கை உரம் போட முடியலன்னா மரக்கிளைகள்ந்து இலையெல்லாம் வெட்டி சேத்துல போட்டு அமுக்குவாங்க. அதைமாரி இப்போ நிறைய பேர் பண்ணுறது உண்டு. நஞ்சை ஏறு ஓட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நெல் அந்த வயலில் மேடு பள்ளமாக இல்லாமல் சரிசகமாக ஆக்கி நீங்கள் தேர்வு செஞ்ச நெல் பிரிவினை வந்து நாற்றங்காலில் வந்து தெளிப்பாங்க. இது மாதிரி தெளிப்பாங்க. தெளித்த ஒரு 25 நாட்களுக்கு பிறகு நெற்கதிர்கள்லாம் வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு நெற்பயிரை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து அதில் வந்து 2 அல்லது 3 பயிர்களாக சேர்த்து வயலில் வந்து நடுவாங்க. எவ்வளோ கேப்னால் 30 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நடுவாங்க. நெற்கதிர்கள் தெளிந்த பிறகு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பரம் போடுவாங்க. அது வேப்பம் புண்ணாக்கு பொட்டாசி யூரியா 3:1 கலந்து நெல் வயலில் தெளிப்பாங்க. இந்த உரம் தெளித்த பிறகு வயலில் ஏதாவது பூச்சி ஏதாவது தென்பட்டால் பூச்சிக்கேற்ப மருந்தினை வாங்கி நெற்பதிர் மேலே தெளிப்பாங்க. நெற்பயிர்கள் பூக்க தொடங்குறதுக்கு முன்பே பார்த்தோன்னா திரும்பி ஒரு உரம் போடுவாங்க. கலப்புரம் வந்து திரும்பி வயலில் போடுவாங்க. அந்த உரம் போட்ட பிறகு இந்த கதிர்கள்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பூச்சிகள் ஏதாவது தெரிந்தால் திரும்ப வந்து மருந்தடிப்பாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் வந்து நெற்கதிர்கள் வந்து ஃபுல்லாக விளைந்துவிடும். அறுவடை காலம் வந்துடும். அந்த காலத்தில் பார்த்தோன்னா கையால் அறுத்து அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் இயந்திரம் வந்துடுச்சு. ஸோ அந்த இயந்திரத்து மூலமாக வந்து நெற்கதிர்களை அறுக்கணும். இந்த இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லாம் தனியாகவும் வைக்கல் அதெல்லாம் தனியாகவும் பின்னி வந்துடும். அதில் இந்த நெல் இயந்திரம் பார்த்தீங்கன்னா வயல் இறங்க உள்ள வயலில் வந்து தண்ணி கீனி ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
சொன்னீங்க தான் முன்கூட்டே எச்சரிக்கையாக. நெல் விளைஞ்சதும் தெரிஞ்ச உடனே நீங்கள் அறுக்க வேண்டிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடணும்.